ஒன்பதரைது இன்னும் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இன்னும் தூங்கிட்டு தான் கிடக்காளா ஏன் சின்னப் பொண்ணு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கம்ல இப்ப வந்து ரெண்டு கிட்ட சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு கிடக்கிறீ சின்ன பொண்ணு நான் உன்னை எழுப்பதுக்காக வரல காபி போட்டு பிளாஸ்க் வச்சிருக்கேன் அப்புறம் தோசை சுட்டு ஹாட் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடு என்ன சரிங்க சரி சரி தூங்கு உன்கிட்ட இதை சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன் நான் ஆபீஸ்க்கு கிளம்புவேன் ஏதாவது வேணும்னா போன் பண்ணி சொல்லு என்ன சரிங்க சே ஆபீஸ் வேலையோட இப்ப வீட்டு வேலையும் சேர்த்து நம்மளே செய்ய வேண்டிய நிலைமை வந்துட்டு காபி போட்டு வச்சிருக்கேன் ஹார்ட் பாக்ஸ்ல தோசை சுட்டு வச்சிருக்கேன் நீ எப்படி கொண்டாடிட்டு

என்னமா செய்ய நானும் நிறைய நேரம் சொல்லி பார்த்துட்டே அவ கேட்கவே மாட்டேகா என்ன நம்பி வந்தவள வயிற்று பசியோட வச்சிட்டு இருக்க முடியுமா அதனால காப்பி போட்டு தோசை எல்லாம் சுட்டு வச்சிட்டு வரேன் உன்னை ஆமாம்மா அவ அம்மா அப்பாலாம் விட்டுட்டு என்ன நம்பிதன வந்தா அவங்க அம்மா அப்பாலாம் எப்படி கஷ்டப்பட்டிருபாங்க இந்த இருப்பாங்க அம்மா அப்படி எல்லாம் சொல்லதம்மா இங்க இருக்கு

அதுக்கு புரியல எனக்கு இப்பதான் இவ கழுத்துல உடனே எனக்கு நல்ல நேரமே முடிஞ்சு போயிட்டு ஆகும் போது இன்னும் காணல என்ன மாப்ள பிரகாஷ் வேலை பக்கமா இப்படி நின்னுகிட்டு இருக்கா அதே ஒண்ணுமில்ல அசோக்கு ஒண்ணுமில்லன்னு சொல்லும்போது போதே ஏதோ இருக்க மாதிரி இருக்க ஆமா உன் கண்ணு யாரையோ தேடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்க அது அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல சும்மாதான் நின்னுட்டு இருக்கேன் யார்கிட்ட மாப்பிள்ள நீ கதை விடுத நீ யாரை தேடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாமலா இருக்கு வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கலாம் அவங்க அப்பமே வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு என்னடா சொல்லுத சிந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களா நான் யாரையும் தேடல யாருக்காக இங்க நிக்கல சும்மா தான் நிக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப என்னடான்னா சிந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களான்னு அதிர்ச்சியில கேக்கா உனக்கு எல்லாம் விளையாட்டுனா அசோக்கு சும்மா தான் கேட்டேன் சிந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களோ ஆமா சிந்து நாலு மணிக்கே கிளம்பி போயிட்டாங்க என்னது நாலு மணிக்கு கிளம்பி போயிட்டாங்களா ஆமா மேனேஜர் சார் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நாலு மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க எனக்கு எப்படி தெரியாம போச்சு நீ மீட்டிங்ல இருந்தால அந்த டைம்லதான் சிந்து வீட்டுக்கு கிளம்பி போனாங்க ஓ அப்படியா சரி சரி நாலு மணிக்கு பெர்மிஷன் கேட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையோ இல்ல பிரகாஷ் அவங்களுக்கு உடம்பு சரி இல்லாத மாதிரி எல்லாம் இல்ல சும்மா நார்மலா தான் இருந்தாங்க அப்ப எதுக்கு திடீர்னு நாலு மணிக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு போனாங்க ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல அதனால மருந்து மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு போறதுக்காக சீக்கிரம் பெர்மிஷன் கேட்டுட்டு போயிருப்பாங்களா இருக்கும் ஆமா அப்படியே தான் இருக்கும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தாங்கன்னா நான் போய் மருந்து எல்லாம் வாங்கி கொடுத்துருப்போம்ல சரிடே ரொம்ப டென்ஷன் ஆகாத அவங்கதான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்கல்ல இனிமேல் நாளைக்கு பாத்துக்கிடலாம் இனி நாளைக்குதான் சிந்துவை பாக்க முடியும் ரொம்ப கவலைப்படாதே போய் உட்காந்து வேலையை பாரு

சொந்தமா காபி போட்டு தரட்டுமா வேண்டாம் சசிலா வீட்ல இருந்து வரும்போது நாங்க ரெண்டு பேரும் காபி குடிச்சிட்டு தான் வந்தோம் அம்மா சிந்து ஆபீஸ்க்கு போயிருக்காங்களோ வரதுக்கு இன்னும் நேரம் ஆகும்ல இல்லமா ஆர்த்தி சிந்து ஆபீஸ்ல இருந்து நாலு மணிக்கு வந்துட்டா அப்படியா அஞ்சரை மணிக்கு தானே ஆபீஸ் விடுவாங்க இன்னைக்கு என்ன திடீர்னு நாலு மணிக்கே வந்துட்டாங்க நான் தாமா நாலு மணிக்கு சீக்கிரமா கேட்டுட்டு வர சொன்னேன் ஏன் சுசிலா அதே ஒண்ணுமில்லம்மா ஒரு முக்கியமான விஷயம் சரி முடிவானதுக்கு அப்புறமா உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு இருந்தம்மா எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா ஒருத்தவங்க நம்ம சிந்துவா பொண்ணு பார்க்க வாரேன்னு சொல்லியிருந்தாங்கம்மா என்ன சொல்லுதா சுசீலா ஆமாமா இன்னைக்கு சாயங்காலம் சிந்துவ பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் சிந்துவ சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வர சொன்னேன் ஆர்த்தி நம்ம பிரகாஷுக்கு சிந்துவ கேக்கலாம்னு பேசவந்தா இங்க சிந்துவ பொண்ணு பக்கத்துக்கு வேற யாரும் வராங்களாமா ஆமா த்தி இத கேட்டு எனக்கு மனசு கொஞ்சம் தான் இருக்கு சரி ஆர்த்தி இப்போதைக்கு நம்ம இத பத்தி எதுவுமே பேசவந்தா ஆஹ் சரிங்க த்தி என்னாச்சு வசந்தாமா அது ஒண்ணுமில்ல சித்திலா பெரியவே மீட்டிங்னு திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்கான் அதான் எப்ப வருவான் என்ன எதாவது ஃபோன் பண்ணானானு ஆர்த்திக்கு கேட்டேன் அப்டிங்களாமா சரி சரி அம்மா சிந்து எங்க நல்ல தங்கமான குணம் அம்மா ஆமா சசிலா மாதிரி என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டதா சிந்து ஆர்த்தியக்கா வாங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சிந்து நீ நல்லா இருக்கியா பரவாயில்லக்கா ஏதோ இருக்கு உன்ன பொண்ணு பக்க வரேன்னு அம்மா சொன்னாங்க நல்லா இருக்கேன்னு சொல்லதுக்கு இல்லாம ஏதோ பரவாயில்லாம இருக்கேன்னு சொல்லுதா இருக்கிறதுனக்கா சொல்ல முடியும் என்னாச்சு சிந்து உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னா ஒண்ணு இல்லக்கா அப்புறம் என்ன நல்லா இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே எனக்கு மனசே சரியில்லை

பொண்ணு பாக்கிறதுக்கு மாப்பிள வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்கம்மா கொஞ்சம் அழாம இருக்க சொல்லுங்கம்மா சரிங்கம்மா நான் சொல்லுவேன் சரிம்மா சிந்து அழாம இரு இப்படிக்கா என்னால அழாம இருக்க முடியும் எனக்கு கல்யாணமே பிடிக்கல ப்ளீஸ் கா மாப்பிள வீட்டுக்காரங்க எல்லாம் வர வேண்டாம் நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க ஒருவேளை நாம நினைக்க மாதிரி தான் செந்துவும் மனசுல நினைச்சிருப்பாளோ மாப்பிள வீட்டுக்காரங்க வேற இப்ப வாரேன்னு சொல்லிருக்காங்க இப்ப நாம எப்படி பிரகாஷ் பத்தி பேச பிரகாச பத்தி சிந்துட்ட பேசலாமா இல்லனா அவங்க அம்மா கிட்ட நேரடியாவே பேசிரலாமா சரி அத்தை கிட்ட கேட்கலாம் ஆர்த்திகா போகாதீங்க இங்கே இருங்க என்ன சிந்து ஆர்த்திகா அது வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்